ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். அனுபவம் நிறைந்த பிறர்களின் ஆலோசனை மிகவும் முக்கியம். படித்ததில் பிடித்த சிறுகதை. அம்மா சொல் கேள். ஒரு நாள் பொழுது விழுந்ததும் ஒருவன் தனது ஆடுகளை செழிப்பான ஒரு புல்வெளியில் மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்தவன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குரல் வாசித்து கொண்டிருந்தான். புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. வேலியோரம் ஓர் ஆட்டுக்குட்டி மேய்த்து கொண்டிருந்ததை மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்த ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியை தின்னும் ஆசையில் பார்த்து வேலுக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு ஓநாய் ஏதோயோ பார்ப்பது போல் பசங்கு செய்தது. அதை பார்த்த ஓர் ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. ஓநாய், நண்பா, இங்கே இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம் புல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட தோன்றுகிறது என்று வருத்தத்துடன் கூறியது. அப்படியா, நீ மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடுகிறாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. அச்சே, அதெல்லாம் சுத்த போய் என்றது ஓநாய். அப்படியென்றால் இரு, நான் வெளியே வருகிறேன். நாம் இரண்டு பேரும் சேர்ந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இளம்புல்லை சாப்பிடலாம் என்று சொல்லி கொண்டு வெளியே வந்தது. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்தது, அதை கொன்று தின்றது. அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய போய் தனது உயிரை இழந்து விட்டது. நீதி. அனுபவம் நிறைந்தவரின் ஆலோசனை மிகவும் முக்கியம். இரண்டாம் கதை. நல்லதே நினைக்க வேண்டும், மனதில் எழும் குறை. வடுகப்பட்டி என்ற ஊரில் சந்தோஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவனது திருமணம் நடந்தது. பின் நகரத்தில் வேலையும் கிடைத்தது. தன் மனைவிடன் நகரத்தில் தங்கி வேலை பார்த்தான். வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்தான். எல்லோரும் நம்மை பார்த்து பொறாமைப்படுகின்றனர். யாரும் என்னுடன் பேசுவதில்லை என்று குறை சொன்னாள் மனைவி. இனி இப்போது தான் இங்கே வந்திருக்கிறாய், நாளாக எல்லாம் சரியாகி விடும் என்றான் அவன். அடுத்த நாள் அவள் வேலை முடித்து விட்டு வந்தான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மை பற்றியே பேசி கொண்டிருந்தனர். நான் வரதை பார்த்ததும் பேசுவதை நிறுத்திவிட்டனர் என்றாள். இப்படியே அவள் நாள்தோறும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பற்றி குறை சொன்னால் இனி நம்மால் இங்கே குடி இருக்க முடியாது, வேறு இடம் பாருங்கள் என்றாள். அச்சமயம் அவனுக்கு பெற்றோர்களிடம் இருந்து ஒரு மாடல் வந்தது. அதில் ஒரு வாரம் நடக்கும் ஊர் திருவிழாக்கு குடும்பத்துடன் வர வேண்டும் என்று எழுதியிருந்தனர். மனைவியிடம் இந்த மாடலை காட்டி, எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருப்பதால் என்னால் வர முடியாது, நீ மட்டும் சென்று திருவிழா முடியும் வரை இருந்துவிட்டு வா என்றான். அவளும் அவன் சொன்னதை கேட்டு ஊருக்கு சென்றாள். அங்கே ஒரு வாரம் தங்கிவிட்டு வந்தாள். பயணம் எப்படி இருந்தது? என் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை நன்றாக கவனித்து கொண்டார்களா என்று கேட்டான். அவன், அங்கே மாடு மேய்க்கும் வேளானே என்னை எதிரே போல பார்க்கிறான், மற்றவர்களை பற்றி சொல்லவா வேண்டும், இனி என்னை அங்கே போக சொல்லாதீர்கள் என்றாள் அவள். யாரை பார்த்தாலும் அவள் தன்னை பார்ப்பதாகவும் தன்னை பற்றி தான் பேசுவதாகவும் நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் குறை கூறும் இயல்பு இவளுக்கு அதிகமாக இருக்கிறது. இவளின் குணத்தை மாற்றியே ஆக வேண்டும் என்று நினைத்தான் சந்தோஷம். நீதி. எப்பொழுதும் நல்லதே நினைத்தால் வேண்டும். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.